இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கட்சி தாவலை அனைத்து மக்களும் கடமையாக கருதுகின்றனர். இஸ்மாயில் சப்ரி. கட்சி தாவலை அனைத்து மக்களும் கடமையாக கருதுவதோடு அரசியல் கட்சியின் கொள்கைகளையும் மற்றும் வாக்காளர்கள் வழங்க இருக்கும் நம்பிக்கையையும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற தெளிவான செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சி தாவலை தடுக்கும் மசோதா தெரிவித்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறியுள்ளார். அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதோடு முற்றுப்பெறாத அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தையும் அந்த மசோதா கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சி தாவலை தடுக்கும் மசோதா வரலாற்று பூர்வமான ஒன்று என்பதோடு எதிர்கட்சி மற்றும் கூட்டரசு அரசாங்கத்திடையே நடைபெற்ற பேச்சுகள் மற்றும் கலந்துரையாடல் மூலம் அந்த மசோதா உருவாக்கப்பட்டதையும் பேரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரி சுட்டிக்காட்டினார். சுஷ்மாவின் கீழ் விசாரணையின்றி தடுத்து வைப்பது கொடூரமானது. டாக்டர் மகாதீர் சாடல். சுஷ்மா சட்டத்தின் கீழ் ஒருவரை விசாரணையின்றி தடுத்து வைப்பது மிகவும் கொடூரமான ஒன்று என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்திருக்கிறார். சுஷ்மாவை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் துணை விதிகள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 நாட்களுக்கு பின் மகாதீர் இதனை தெரிவித்தார். நீதிமன்றத்தில் நிறுத்தப்படாமலேயே சந்தேக பேர் வழியை 28 நாட்களுக்கு தடுத்து வைப்பதே சுஷ்மா சட்டத்தின் துணை விதிகள் அனுமதிக்கின்றன. சட்டத்திற்கு உட்பட்டு நாம் செயல்பட வேண்டும் என ஸ்ரீ கேம்பாங்கானில் கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய போது மகாதீர் கூறினார். சுஷ்மா சட்டம் இருந்தாலும் விசாரணையின்றி ஒருவரை தடுத்து வைப்பது எந்த வகையில் நியாயம் என்றும் டாக்டர் மகாதீர் வினவினார். சர்ச்சைக்குரிய பெண் நகைச்சுவை கலைஞர் மாற்றுத்திறனாளி அல்ல, சமூக நலத்துறை விளக்கம். சர்ச்சைக்குரிய நகைச்சுவை கலைஞர் சித்தி நூரா மீரா அப்துல்லா மாற்றுத்திறனாளி அல்ல என்பதோடு அவருக்கு மாற்றுத்திறனாளிக்கான அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்று வெளியான தகவலை சமூக நலத்துறை மறுத்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான அந்த தகவல் தவறானது என சமூக நலத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிக்கான தகவல் நிர்வாக முறையில் சித்தி நூரா மீரா மாற்றுத்திறனாளி அட்டையை கொண்டுள்ளார் என்ற விவகாரம் எதுவும் கண்டறியப்படவில்லை என சமூக நலத்துறை தெரிவித்திருக்கிறது. காமெடி கிளப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இஸ்லாத்தை சிறுமைப்படுத்தியதாக அவர் மீது அண்மையில் குற்றம் சாட்டப்பட்டது. மோட்டார் சைக்கிளை பயன்படுத்த முடியாதா, தாயை கொல்லப்போவதாக மிரட்டிய இளைஞர் கைது. மோட்டார் சைக்கிளை பயன்படுத்த அனுமதிக்காததால் ஆத்திரத்தில் தாயை கொல்ல துணிந்த மகனை போலீசார் கைது செய்தனர். கெடா சுங்கைப்பட்டாணியில் உள்ள வீடொன்றில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மோட்டார் சைக்கிளோடு வெளியே சென்ற இளைஞரை 3 நாள் கழித்து வீடு திரும்பியதால் இனி மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தக்கூடாது என அவ்விளைஞரின் தாயார் கூறியிருக்கின்றார். இதனால் ஆத்திரமடைந்த அவ்விளைஞர் மூர்க்கதனமாக மாறி கத்தியை கொண்டு தனது தாயையும் வீட்டில் இருந்த தனது சகோதர சகோதரிகளையும் கொல்லப்போவதாக மிரட்டியதாக கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜைட் ஜே ஹசான் தெரிவித்தார். தனது மகனின் செயலால் பயந்து போன அந்த 40 வயது மாது பாதுகாப்பு கருதி போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். அவ்விளைஞர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் சிறுநீர் பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. பாரம்பரிய சிகிச்சையின் போது பெண் உயிரிழந்தார், 51 வயது வைத்தியர் கைது. சிலாங்கூர் பண்டான் பேடானாவில் உள்ள வீடொன்றில் பாரம்பரிய சிகிச்சையை மேற்கொண்டிருந்த மாது ஒருவர் உயிரிழந்தார். கடந்த 8 ஆண்டுகளாக ஹிஸ்டீரியா எனும் ஒருவித மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அம்மாது அதற்காக மருத்துவமனையின் மனநல சிகிச்சை பிரிவிலும் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். நோய் குணமடையாததால் 51 வயதுடைய பாரம்பரிய மருத்துவரை நாடி கடந்த 1 வாரமாக அவரது வீட்டில் சிகிச்சை எடுத்து வந்த அம்மாது திடீரென நேற்று மரணம் அடைந்ததாக அம்பாங் ஜயா போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபருக் இஷாக் தெரிவித்தார். பாரம்பரிய சிகிச்சைக்கு சென்றிருந்த தமது 41 வயது மகள் உயிரிழந்திருப்பதாக அம்மாதுவின் தாயாரிடம் இருந்து புகார் கிடைக்கப்பட்டதை அடுத்து சம்பவ தளம் விரைந்த போலீசார் வீட்டின் வரவேற்பறையில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த அப்பெண் உடலை மீட்டனர். இதன் தொடர்பில் 51 வயது பெண் பாரம்பரிய வைத்தியரையும் போலீசார் கைது செய்திருப்பதாக முகமது ஃபருக் கூறினார். இச்சம்பவம் கொலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிறுமியும் குழந்தையும் உயிரிழந்தனர். கோத்தா கினபாலு ஜாலான் புக்கிட் நினாசில் நேற்றிரவு நிகழ்ந்த நிலச்சரிவில் காயமடைந்த 11 வயது சிறுமியும் 2 வயது குழந்தையும் குயின் எலிசபெத் மருத்துவமனையில் உயிரிழந்தனர்.
அந்த பேரிடரில் 28 வயதுடைய சிதி நூர் கையில் முறிவுக்கு உள்ளானார். கையில் மற்றும் கால்களில் காயமடைந்த சிதி நூரின் கணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்றிரவு 8:26 அளவில் 9 பேர் குடியிருந்த வீடு ஒன்று நிலச்சரிவில் இடிந்ததை தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட 4 ஒருவர் காலில் காயமடைந்தார். இதர 3 நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு படையினர் அங்கு வருவதற்கு முன்னதாகவே பொதுமக்களின் உதவியோடு 2 ஆண் குழந்தையின் உடல் மீட்கப்பட்டது. மன இறுக்கத்திற்கு உள்ளான மாணவி சித்திரவதையா சமூக வலைதளத்தில் காணொளி. மன இறுக்கத்திற்கு உள்ளான மாணவியின் காது வீங்கும் அளவிற்கு அதை ஆசிரியர் ஒருவர் திருகி இருப்பதாக சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ள காணொலி தொடர்பில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். செப்ரங் ஜெயாவில் உள்ள சிறப்பு பள்ளியில் அண்மையில் நடந்த அந்த சம்பவம் பற்றி கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட மாணவியின் தாயார் இது குறித்து 19 காலை 9:30 அளவில் புகார் செய்திருப்பதாக செப்ரங் பிறை தேங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் தான் செங் சான் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ள காணொலி குறித்தும் விசாரணையில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அந்த மாணவி புக்கெட் மேதாஜாம் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தான் செங் சான் தெரிவித்தார். மற்ற இனத்தவரின் ஆதரவு இல்லாமல் மலாய் அரசியல் கட்சிகளால் வெல்லவே முடியாது கூறுகின்றார் துன் மகாதீர். இந்நாட்டில் மற்ற இனத்தவர்களின் ஆதரவு இல்லாமல் மலாய் அரசியல் கட்சிகளால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியிருக்கின்றார். இந்நாட்டின் மொத்த மக்கட்தொகையில் மலாய்க்காரர்கள் தான் பெரும்பான்மையாக, அதாவது 70% வரை உள்ளனர். ஆனாலும் மலாய் அரசியல் கட்சிகளால் மலாய் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற முடிவதில்லை. நடப்பு சூழ்நிலையில் ஒரு மலாய் அரசியல் கட்சி 30% மலாய்க்காரர்களின் ஆதரவை பெறுவது கூட பெரும் சவாலாக மாறிவிட்டது. எனவே தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் அரசாங்கத்தை அமைப்பதற்கும் மலாய் அரசியல் கட்சிகள் மற்ற இனத்தவரை சார்ந்ததுதான் இருக்க வேண்டியிருக்கிறது. அதனால் அவர்களது தேவைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருப்பதாக டாக்டர் மகாதீர் கூறினார். எனினும் இந்நாட்டை பொறுத்தவரை மலாய்க்காரர் அல்லாதவர்களுக்கும் இங்கு அரசியல் அதிகாரம் உண்டு. மலேசிய அரசியலை இனவாரியாக பிரிக்க முடியாது என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என பெஜுவாங் கட்சியின் தலைவருமான அவர் சொன்னார். போலி விருதுகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை, அரசு எச்சரிக்கை. போலி விருதுகளை இன்னமும் பலர் பயன்படுத்தி வருவதோடு மோசடியில் ஈடுபடுவதற்கும் அதனை பயன்படுத்தி வருவதை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது. அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்ட அமைச்சர் வான் ஜுனைடி எச்சரித்தார். அரசாங்கமும் அமலாக்க அதிகாரிகளும் போலி விருதுகளை பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கைகளை எடுக்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார். போலியான மற்றும் அங்கீகரிக்காத பட்டங்கள் மற்றும் விருதுகளை பயன்படுத்துவோர் கண்டுபிடிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ரிங்கிட் வரை அபராதம் மற்றும் 20 வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என வான் ஜுனைடி தெரிவித்தார். சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக நாடு தழுவிய நிலையில் போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 15 அதிகமான இளையோர் புகைப்பிடிக்கின்றனர். இந்நாட்டில் 15-19 வயதுடைய இளையோரில் 15.6% புகையிலை தயாரிப்புகளை பயன்படுத்துகின்றனர் என்பது ஆய்வின் மூலம் தெரிய வருவதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். 11.6% இளையோர் தீவிரமாக புகைப்பிடிக்கின்றனர். மேலும் 7.5% வெப் எனப்படும் மின் சிகரெட்டை பிடிக்கின்றனர் என தமது சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டினார். 2022 புகையிலை மற்றும் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்தும் மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படுவதை முன்னிட்டு அந்த விவரங்களை நூர் ஹிஷாம் வெளியிட்டார். சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் அந்த மசோதாவை அடுத்த வாரம் 2 வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவிருக்கிறார். தனது தொழிலாளர்களை மலேசியாவுக்கு அனுப்புவதை நிறுத்திய இந்தோனேசியா முடிவை மீட்டுக் கொண்டது. மலேசியாவுக்கு தனது தொழிலாளர்களை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருந்த இந்தோனேசியா தனது அம்முடிவை மீட்டுக் கொண்டுள்ளது. August 1 இருந்து அம்முடிவை மீட்டுக் கொள்ள இந்தோனேசியா சம்மதித்திருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அறிவித்துள்ளார். இந்தோனேசியா தொழிலாளர்களை மலேசியாவுக்கு அனுப்புவதை நிறுத்திய அந்நாட்டு அரசாங்கத்தின் முடிவானது தற்காலிகமானதுதான். அது இப்போது மீட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார்.
இந்தோனேஷிய வீட்டு பணி பெண்களை வேலைக்கு எடுக்கும் விஷயத்தில் மலேசியா விதிமுறைகளை மீறி இருப்பதாக குற்றம் சாட்டி அந்நாட்டு அரசாங்கம் தமது தொழிலாளர்களை மலேசியாவுக்கு வேலைக்கு அனுப்புவதை நிறுத்துவதாக அண்மையில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்தோனேஷிய வீட்டு பணி பெண்களை வேலைக்கு எடுப்பதில் நடப்பில் உள்ள முறைகேடுகளை ஒருங்கிணைக்கவும் மலேசியா இந்தோனேஷியா இரு நாடுகளும் சம்மதித்திருக்கின்றன. குலாலம்பூரில் உள்ள இந்தோனேஷிய தூதரகமும் மலேசிய குடிநுழைவு துறையும் அப்பணியை மேற்கொள்ளும் என டாக்டர் சரவணன் விளக்கினார். 15வது பொது தேர்தல் விரைவில் நடைபெறலாம். பக்கத்தான் ஹரப்பானுடனான அரசியல் புரிந்துணர்வு உடன்பாட்டை நீடிப்பதில்லை என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் முடிவு செய்ததை தொடர்ந்து 15வது பொது தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று ஆருடங்கள் அதிகரித்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். July 31 மேல் அந்த புரிந்துணர்வு உடன்பாடு நீட்டிக்கப்படாது என அரசாங்கமும் பக்கத்தான் ஹரப்பானும் இணக்கம் கண்டுள்ளதால் இம்முடிவு அம்னோ மற்றும் பிரதமர் இஸ்மாயில் சப்ரிக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் என அகாடமி நுசந்தராவின் அஸ்மி ஹசான் தெரிவித்தார். கட்சிக்கு சிறந்த நேரம் என கருதும் வேளையில் இஸ்மாயில் சப்ரி நாடாளுமன்றத்தை கலைக்கக்கூடும் என அவர் கூறியிருக்கிறார். கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அம்னோவின் நபர்தாம் என்பதையும் பிரதமரின் முடிவு காட்டியிருப்பதாக அஸ்மி ஹசான் சுட்டிக்காட்டினார்.